Hello friends, welcome back to Asim Dosayam. இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான ஒரு குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த சைஸ் லெமனை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு டம்ளர் அளவு தட்டைப்பயிர் எடுத்துக்கலாங்க. நான் வந்து குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் தட்டைப்பயிர் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு நாம் இதை வந்து ஒரு 5 விசில் போல் நல்லா குக் பண்ணிக்கலாம். நாம் இந்த தட்டைப்பயிர் குழம்பு வந்து நல்லா புளிக்குழம்பு டேஸ்ட்டில் செய்யலாம். இப்போ வந்து நல்லா கழுவியாச்சு. தண்ணி வந்து நான் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் விட்டுக்கிறேங்க. இந்த டம்ளர் தான் நான் வந்து இன்னைக்கு தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன். அதில் தான் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 5 விசில் போல் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், தட்டைப்பயிர் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இன்னொரு கடாய் எடுத்துக்கலாங்க. நான் வந்து குழம்பு சட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு முருங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் முருங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகட்டும். இப்போது நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் பார்த்துடலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, 2 தக்காளி இதை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம துளிச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காய், 1 கையளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போது கொதிச்சிட்ருக்கிற முருங்காயில் 3 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து வீட்டில் நெரிச்ச கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன் சேர்த்தாச்சு. கூடவே 2 ஸ்பூன் அளவு சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இதுவும் வீட்டில் தனியாக அரைச்சி வச்சு சிவப்பு மிளகாய்த்தூள். அது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிச்சு வரட்டும். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். 3-லிருந்து 1-5 நிமிஷம் போல் கொதிச்சிட்ருக்கட்டுங்க. இப்போ நம்ம பக்கத்தில் இன்னொரு வடை சட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கினதும் நாம் இதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்தாச்சுங்க. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் புளி தண்ணியை கெட்டியாகவும் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போது நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும். 7-10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வருது. இன்னும் 1-2 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான தட்டைக்கொட்டை புளி குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிம் தோசிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சி யூ.